வணக்கம், நான் உங்கள் செஃப் சங்கர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சிக்கன் காட்டி ரோல். சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி நம்ம ரோல் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். இது வந்து நம்ம சவர்மா டைப்பில் சவுத் இந்தியா வந்து பேஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி சிக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் சாத்தே பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் டிக்கா கூட ஆட் பண்ணி பண்ண முடியும். இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் காட்டி ரோல் செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு 25 கிராம், ஆனியன் 150 கிராம், கேப்சிகம் 150 கிராம், சிக்கன் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன், தக்காளி 2 நம்பர், கொஞ்சம் லைம் வெஜ் எடுத்துக்கணும், கொத்தமல்லி இலை, டொமேட்டோ கெச்சப். இது வந்து நம்ம சப்பாத்தி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன், 2 முட்டை. மசாலா பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, செய்ய தேவையான எண்ணெய். கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி போகிறோம். ஸ்டஃபிங்க்கு தேவையான எண்ணெய் வந்து நான் கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகினா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கணும். ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு வெங்காயம் வந்து வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம இதில் கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நீளமாக கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன், கடையில் வாங்கிட்டு நான் வந்து சிக்கன் பிரஸ்ட் எடுத்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சிக்கன் ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக சாட் மசாலா. இது வந்து நல்லா மசாலா வதக்கி வச்சுக்கணும். இந்த சிக்கன் காட்டி ரோலுக்கு வந்து நம்ம சிக்கன் வந்துட்டு சிக்கன் பிரஸ்ட் எடுத்துட்டு போன்லெஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக குக் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தனியாக தோசைக்கல்ல ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டு கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா மசாலாவில் குக் ஆயாச்சு. இது கூட இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்சிருக்க தக்காளி இப்ப கடைசியா ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம ஃபைனலா கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை வந்து போட்டுக்கணும். வெஜிடபிள் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தியோட கடிச்சு சாப்பிட்றப்போ. கொஞ்சமா லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சிக்கனுக்கு பதிலாக வந்து நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து நம்ம ஹீட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சப்பாத்தி மாவு வந்து நார்மலாக கொஞ்சம் உப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். இன்றைக்கி வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மைதா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி வந்து நீங்க குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. அது சேம் கல்லுல வந்து இப்ப நம்ம வந்து லைட்டா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இது
இது வந்து ரெண்டு முட்டை சொன்னாலே அதுல கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கேன். இதுல பாதி வந்து இப்ப நம்ம இதுல ஊத்திக்கலாம். இதுக்கு மேல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை இந்த மாதிரி வச்சிருக்கோம். இது குக்க ஆயினா திருப்பி போடுங்க. இதுல வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண சிக்கன் வச்சு ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ண போறோம். ரெடி ஆயினா எடுத்துக்கலாம் வெளியே. சோ ரெடி பண்ணி வச்சிருந்த சப்பாத்தியில நீ வந்து மயனைஸ் வேணா இல்ல மீன் சட்னி வேணா போட்டுக்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு சிக்கன் ஸ்டஃபிங் வச்சாலே நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு இதுல கெச்சப் மிக்ஸ் பண்ணிருக்கனால சோ ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் இந்த மாதிரி அழகா ஒரு கார்னர்ல வச்சிருங்க. சோ தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ டைட்டா நம்ம ரோல் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இத வந்து நீங்க வந்து பட்டர் பேப்பர் இல்லாட்டி சில்வர் ஃபாயில் வச்சுட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வந்து கிழிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நீங்க இந்த கார்னர்ல வச்சுட்டு நீங்க வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து ட்ரெயின் டிராவல் இருக்கீங்க வெளியில இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கார்னர்ல வச்சுட்டு நீங்க வந்து பட்டர் ஷீட் இல்லாட்டி சில்வர் ஃபாயில சுத்திக்கலாம். கீழே கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிட்டீங்க, அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு கவர் ஆயில் ஈஸியாக உங்களுக்கு எடுத்து பிடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிக்கனை வச்சுட்டு காட்டி ரோல் இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து சிக்கன் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பன்னீர் மஷ்ரூம் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கூடவே வந்து கமெண்ட் வந்து போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானில் வந்து ஆல் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.